வணக்க மக்களே, ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட எபிசோட் 8ல் கிங் விசேரியஸ் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன கடைசி வார்த்தை மை லவ். ஸோ அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரியல் மீனிங் என்ன அப்படின்ற பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுனா அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிங் விசேரிஸ் சாகிறதுக்கு முன்னாடி ரெனேராவை அயன் த்ரோனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டதாகவும், ஏகானோட ப்ராஃபஸியை கரெக்டாக ரெனேரிக்கிட்ட சேர்த்துட்டதாகவும், அவருடைய ஃபேமிலிக்குள்ளார இருந்த கிரச்சஸை வந்து சரி பண்ணிட்டதாகவும் நினச்சி நிம்மதியாக அவருடைய சாவை எதிர்நோக்கி இருப்பார். ஆலிசன் கிட்ட ரெனேரான்னு நினச்சி ஏகானோட ப்ராஃபஸியை சொல்ல, ஆலிசண்டோ அவங்களோட பையனான பிரின்ஸ் ஏகான் நினச்சி அதை மிஸ் அண்டர்ஸ்டுண்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த ரூம் விட்டு வெளில போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிங் விசேரிஸ் கையை தூக்கி எம்மாவோட ரிங்கை பார்த்துட்டு மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இறந்து போயிடுவார். ஸோ இறந்து போகிறார் அப்படின்றத வந்து நமக்கு எக்ஸாக்டாக காட்டலினாலும், மை லவ்னு சொன்னதுக்கப்புறம் அவரோட மூச்சு நிற்கிற மாதிரியும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாக் ஆகிற மாதிரி நமக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை சிம்பாலிக்காக கிங் விசேரிஸ் வந்து இறந்துட்டார் அப்படின்றத வந்து மீன் பண்ணுற விதமாக தான் வந்து ஸ்க்ரீனை பிளாக் பண்ணி நமக்கு கொஞ்சம் நேரம் காட்டுவாங்க. கிங் விசேரிஸ் என்ன தான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் நிம்மதியாக இறந்திருந்தாலும், இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரை அவரால் தடுக்க முடியாது. ஆலிசண்டோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு மிகப்பெரிய வாரே வரப்போகுது. அதில் நிறைய பேர் சாக போகிறாங்க, நிறைய டிராகன்ஸ் வந்து சாக போகுது. ஆலிசன் நினச்சா கிங் விசேரியஸோட லாஸ்ட் வேர்ட்ஸான ஏகானோட ப்ராஃபஸியை பற்றி ரெனேரா கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ரெனேரா கண்டிப்பாக அதை பற்றி ஆலிசனுக்கு விளக்குவாங்க, ஆலிசண்டாலையும் அதை பற்றி புரிஞ்சுக்க முடியும். பட் இது எதுவுமே நடக்க போகிறதில்ல. இதுக்கு பதிலாக ஒரு மிகப்பெரிய வார் அப்படின்றது வரப்போகுது. அண்ட் கிங் விசேரியஸோட அந்த கடைசி வார்த்தை மை லவ் அப்படின்றது ட்ரூலி ஃபார் அவரோட ஃபஸ்ட் ஒய்ஃபான எம்ஆர். ஸோ கிங் விசேரிஸோட கடைசி மூச்சு வர அவர் எம்ஆரினை லவ் பண்ணுறதை நிறுத்தவே இல்லை. எம்ஆரின் மேலே வச்சிருந்த அன்பு அப்படின்றது அவருக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சதில்லை. சொல்லப்போனால் எம்ஆரின் இறந்ததுக்கு அப்புறமே எம்ஆரின் மேலே வச்சிருந்த அன்பு அவருக்கு அதிகமாக தான் ஆயிருக்கும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நிறைய இடங்களில் அவர் எம்ஆரின் மேலே இருந்த அன்பை வந்து அவர் வெளிக்காட்டிகிட்டே இருப்பார். அண்ட் நிறைய இடங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எம்ஆரினோட ரிங்கை வந்து அவர் முத்தமிடுவார், அப்படி இல்லைன்னா அதை அட்மைர் பண்ணி பார்ப்பார். பல மிஸ்கேரேஜஸ்க்கு அப்புறமே எம்ஆரின் ஒரு பையனை பெற்றெடுக்க போகிறா. பட் அதில் ஒன்று பையனை காப்பாற்ற முடியும், இல்லைனா எம்ஆரினை காப்பாற்ற முடியும். பட் கிங் விசேரியஸ்க்கு பையன் வேணும் அப்படின்ற ஆசையினால் தெரிஞ்சே எம்ஆரினை அந்த சைல்ட் பர்த்தில் இழந்திருப்பார். பட் அந்த கில்ட்டு அப்படின்றது அவரை கடைசி வர துரத்திட்டு இருக்கும். பட் அந்த கில்ட்டு மூலமாக தான் வந்து எம்ஆரின் மேலே வச்சுருந்த அன்பு அப்படின்றது அளவு கடந்து அதிகமாகிடும். ஸோ அதனால தான் கடைசி வர எம்ஆரின் மேலே வந்து அவருடைய அன்பு அப்படின்றது கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காது. எல்லாத்தையும் சரியாக பண்ணிட்டு தான் நினச்சி கடைசியில் நிம்மதியாக சாக போகிறதுக்கு முன்னாடி அவருடைய ட்ரூ லவ்வான எம்ஆரின் கூட சேர போகிறது நினச்சி தான் அவர் ஃபைனலாக மை லவ் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லிட்டு இறந்து போயிருப்பார். ஸோ கிங் விசேரிஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ண பேடி கான்சிடன் அப்படின்ற இந்த ஆக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மனுஷன் அப்படின்றவர் இந்த கேரக்டரில் வாழ்ந்திருக்காரு. உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு பெஸ்ட்டு கேரக்டராக இந்த கிங் விசேரிஸ் கேரக்டர் வந்ததுக்கு காரணம் வந்து இந்த பேடி கான்சிடன் அப்படின்ற இந்த ஆக்டர் தான். அண்ட் ஜார்ஜ் ஆர்ஆர் மார்ட்டின் கூட பேடி கான்சிடனோட ஆக்டிங்கை பார்த்துட்டு யுவர் விசேரிஸ் இஸ் பெட்டர் தேன் மை விசேரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையாலுமே வந்து வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பேடி கான்சிடன் மூலமாக இந்த ஒரு கேரக்டர் அப்படின்றது கடைசி வரையும் நம்ம மனசில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இந்த எபிசோட் 8ல அவரோட ஆக்டிங் வந்து டாப் நாச்சில் இருந்தது. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து இந்த எபிசோட் 8 வர அவருடைய ரோல் அப்படின்றது வந்து உண்மையாலுமே செம்மையாக இருந்தது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிங்களா இல்லையா அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.